ஸ்ரீமான்வேங்கடநாதாரிய கவிதா கேகேசரி வேதாந்தாச்சாரியவர்கோ மே சன்னிதத்தாம் சதாகதி யசிவாகுருதிபர்யந்த யஜராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஜான நபத்ததீக்ஷம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் பயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய அம்சந்தேசத்துல இரண்டாவது ஆஸ்வாசத்துல நாம் இதுவரைக்கும் 23 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்த்துருக்கோம். இந்த சன்னிவேசத்துல ஆச்சாரியர்லாம் காண்பிச்சு கொடுத்த வழியில, யாக்ஷாதாக்கள்லாம் காண்பிச்சு கொடுத்த வழியில, இந்த 23 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய வேதாந்த அர்த்தங்களை நாம் பார்த்துட்டு வரோம். இப்போ இதுக்கு சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் சாதிச்ச தர்போதக்கிர திசேந்திரியான மனு நக்தஞ்சராதித்திரே தேகேஸ்மின் பவசந்துனா பரிகதே ஸ்ரீராம் தசாம் ஆசித அத்தியத்வே ஹனுமத் சமயன குருணா பிரக்ஷாபிதார்த்த புமானு லங்கார்த்த விதேகராஜ தனயான் நியாயேன லாலப்பியதேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி, இதன் பிரகாரமாக சீதா பிராட்டி ஒரு ஜீவனாக இருந்துட்டு, அதாவது சீதா பிராட்டி ஜீவனாக உருவகப்படுத்துறோம் அவ்வளவுதானே தவிர சீதா பிராட்டி ஜீவன் தாத்பரியம் கிடையாது. இந்த இடத்துல ஹனுமார் வந்து ஆச்சாரியனாகவும் இந்த 10 இந்திரியங்களோட கூட இருந்துருக்கிற இந்த வீடாக லங்கையாகவும் ரூபணம் பண்ணி, இதுல முதல் 5 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம். அதுல வேதாந்த அர்த்தங்கள் என்ன சொல்லப்படுகின்றன என்பதை பத்தி பார்த்தோம். அதுல இதுக்கப்புறமா இதுல 5வது ஸ்லோகத்திலேயே என்ன சொல்ல அப்படின்னா, ஆஸ்வாசம் 2வது ஆஸ்வாசத்துல 5வது ஸ்லோகத்துல சொல்லச்சே பாஷா தாதிருக்கு பரிணதி ஜுஷாம் மைதிலி சோகமன்னே தஸ்மீபூதாம் பவனதனய ஸ்நேகினாம் பாவகேன அந்தஸ்திராசாது அவஹிதத்தியாம் சம்விதாஸ்யந்தியவசியம் பிரத்யாதிஷ்ட பிரதமரச்சனாம் விஸ்வகர்மாதயஸ்தாம் என்று சொல்லி சொன்னார். இந்த இடத்துல வரைச்சு ஸ்லோகார்த்தம் பார்க்கச்சு, ஹனுமார்கள் வந்து அவர்கள்லாம் துன்புறுத்த நினைக்கிறார், அதனால ஹனுமாருடைய வாலில் நெருப்பு வச்சு கொளுத்துறா. ஆனா ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால அந்த நெருப்பினுடைய சிரமம் எதுவும் தெரியாமல் விபீஷணன் மாதிரி சத்துக்களுடைய கிரகம் தவிர மீது எல்லா கிரகத்தையும் கொளுத்துட்டு போயிட்டேன். இப்ப அவ்வளவு பாழடைஞ்சு போன ஒரு லங்காப்பட்டினம் இப்ப உடனே கம்சம் போகச்சு மறுபடியும் புனரமைப்பு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டாக்க, கட்டாயம் வந்திருக்கோம். ஏன்னா விஸ்வகர்மா முதலிய தேவ சிற்பி எல்லாமே ராவணனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வேலை செய்யறவாளாக இருந்துருக்கிற அப்படின்னால அதிவேகமா எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், பழைய பொலிவ லங்கை அடைஞ்சிருக்கும் என்று அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் சொன்ன. இதனுடைய வேதாந்த அர்த்தம் என்ன என்று கேட்டோம்னா, ஆச்சாரியாலாம் இருந்துருக்கிறோம் அப்பப்போ உபதேசம் பண்றான், ஆச்சாரியெல்லாம் இருப்பா கிறிஸ்துவா மத்தியமையும் தன் உண்மை ஒரு மனுஷ தேகத்தோட பெருமாள் அவதாரம் பண்ணி மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினான்னு சொல்லிட்டு இந்த சம்சாரத்துல மூழ்கி போயிட்டு இருக்கவாள பெருமாளுடைய கருணையாகிற சாஸ்திரத்தினால சாஸ்திரமாகிற ஒரு கையினால தூக்கி விடுறாருன்னு சொல்லி சொன்னார். இப்ப ஆச்சாரியர்களாக ஆச்சாரிய ரூபமாக
ஹனுமான் அங்க எழுந்திருந்த அவளுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணா கூட சில சமயங்கள்ல இப்ப இந்த உபதேசத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்க, நம்மளுடைய அஜ்ஞானம் போறது. அஜ்ஞானம் போனா கூட சில சம்சர்க்கத்தினால, சில பேருடைய சேர்க்கையினால, சில இடங்கள்ல இருக்கிறதுனால மறுபடியும் இந்த ஆச்சாரிய உபதேசத்தை மறைச்சுண்டு அந்த சம்சர்க்கத்தினால ஒரு விபரீத புத்திகள்லாம் துளிர் விட ஆரம்பிக்கிறது. இது எல்லாருக்கும் இருக்கு. இப்ப நிறைய பேர் இடத்துல இருக்கக்கூடிய இயல்பு. காலட்சேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், கேட்கச்ச எல்லாம் ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியோடு இருந்துருக்கு. ஆனா உடனே கொஞ்ச தூரம் ஆத்துக்கு போனோம்னாக்க அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்ப வசத்தினால நமக்கு மறுபடியும் அந்த லௌகிகமான விவகாரங்கள்லையும் அதுலேயும்தான் ஈடுபாடும் ஏற்படுறது நமக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல இது எப்படி திருஷ்டாந்தமா ஆக்குறாருனாக்க, அனுமானுடைய இந்த வால்ல அக்னிய நெருப்பு கொளுத்தினத்தினால தீய சிந்தகள்லாம் சிந்தகள்லாம் போற மாதிரி அது. அந்த அக்னியினால கொளுந்தப்படுறது நம்மளுடைய தீய சிந்தைகள் எண்ணங்கள். அது போனா கூட என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, இந்த மனசு தானே ராவணனாக இருந்துருக்கிறது. இந்த மனசு என்ன பண்றது, மறுபடியும் வேற வேற எண்ணங்கள்ல மூழ்கி போய் அந்த சிறிய தீய சிந்தைகளையே துளிர் விடும்படியாக பண்றது. இப்ப கொஞ்ச நாள் கணக்கே இந்த சம்சர்க்கம் சரியில்லாத போயிட்டோம்னாக்க பழையபடியே நாம ஆயிடுவோம். அதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் என்று. பாசாதாதை பரிணதி ஜுஷா மைதிலி சோகவன்ஹே பத்மீபூதாம் பவனதனைய ஸ்நேகினா பாவகேன அந்த திராசாது அவஹித தியகம் சம்விதாசியந்தியவசியம். இதுல என்ன ஆகி போடுறது, அந்த திராசாது விஸ்வகர்மா முதலியவாள் ராவணன் இடத்துல ஒரு பயத்தினால மறுபடியும் பழையபடியே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சுடுற, அந்த இலங்கைக்கு பழைய பொலிவை ஏற்படுத்தி விடுற. அதே மாதிரி நமக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த துராக்கிரமணத்தினால துர்வாசனையினால மறுபடியும் இவனுக்கு நல்ல புத்தி நடுவில் வந்ததுன்றதே இல்லாதபடியான ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுறதுதான் இந்த துர்வாசனைன்றது. அத இந்த அஞ்சாவது ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற என்று சுவாமி சாதிக்கிற இந்த இடத்துல வரிசை வியாக்கியானத்துல சொல்லப்படுகிறது. மத்திய தசிய நிசிதிரபதே சத்மருத்தாந்தரிக்கம் யுக்மம் நேயை தேவி சமானதாம் சேவியமானம் விமானைகி காராகாரம் விபுதாம் வீட்டமானோ விசித்திரம் சோகம் பிரீத்தி வதிகரவத்தியும் பட்சத்தே சித்தவருத்தியம்னு. இந்த இடத்துல ஆறாவது ஸ்லோகத்தினால சொல்ற விஷயம் என்னன்னா, நீ அங்க போனேனாக்க இங்க ஆகாசத்தையே அந்தரீட்ச லோகத்தையே அடைச்சிருந்திருக்க மாதிரி பெரிய பெரிய மாளிகைலாம் இருந்துருக்கோம், அங்க புஷ்பக விமானம் மாதிரி விமானங்கள் எல்லாமும் இருந்துருக்கோம். இவைகளெல்லாம் பார்த்த உடனே உனக்கு பிரீத்தி சோகம் ரெண்டும் ஏற்படும், சோகம் பிரீத்தி ரெண்டுமே ஏற்படும்னு சொல்லி சொல்றேன். பிரீத்தி எப்படி ஏற்படுறது அப்படின்னா, இப்படிப்பட்ட கட்டடங்கள் இந்த சன்னிவேசம் இதெல்லாம் பார்த்த உடனே அற்புதமா இருக்கேன்னு அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும் உனக்கு. அதே சமயத்துல தகாத இடத்துல போய் ராவணன் மாளிகையா போய் இது அமைஞ்சிருத்து அப்படின்னு அந்த விஷயத்துல வரச்சு சோகம் வரும். என்ன பிரீத்தி சோகம் ரெண்டும் வருன்றத சொல்லி இந்த ஆறாவது ஸ்லோகத்தினால சொல்லி சொன்னார். இந்த இடத்துல வரச்சு நிசிஜரபதிகி அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கலக்கம் அடைஞ்ச மனசு. இது என்ன பண்றது அப்படின்னா, எம்பெருமானுடைய இருப்பிடமாக இருந்திருக்கு. பெருமாள் நம்மளுடைய ஹிருதய குகையில பெருமாள் எழுந்துள்ளி இருக்கு.
அந்த பெருமாளோட சேரவிட்டாத பண்றது இந்த மனசுன்றது. இது ருத்தாந்தரிக்ஷம், அந்தரிக்ஷம் மொத்தத்தையும் தடங்கி போட்டு தடங்கள் பட்டு இருக்கு, அதை மட்டும் அடைச்சுட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த ராவணனுடைய லங்கையில பட்டணத்துல மாளிகைலாம் அந்தரிக்ஷத்தை அடைச்சுட்டு இருக்க மாதிரி நம்மளுடைய தீய மனசு என்ன பண்றதுன்னாக்க, ஹிருதய குகையில நம்ம பக்கத்திலேயே இருக்கிற பெருமாளை அடைய விட்டாத பண்றது இது. அதுக்கப்புறமா என்ன என்ன விஷயம் என்ன கேட்டா, யுக்மன்னு சொல்லி சொல்றது, யுக்மன்றது அங்க பிரீத்தி சோகம் ரெண்டும் சொன்னார், இங்க சுகம் துக்கம்னு சொல்றது, ராகத்வேஷம் சுகத்வேஷம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க, இப்ப நாம இதெல்லாம் அனுபவிக்கிற ஒரு நிலை இருந்துருக்கு இங்க. அதே சமயத்துல இங்க தேவதைகளுடைய விமானங்கள்லாம் வந்திருக்குன்ற மாதிரி அந்த துருபாயங்கள்லாம் இருந்துருக்க, அவைகள்லாம் போக்கடிப்பதற்காக ஏற்பட்டிருக்கு. இந்த கெட்ட உபாயங்கள்ல ஈடுபடாமல் இருந்து நம்மளை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிற ஒரு தேவ விமானம். பெருமாள் நம்மள தீய வழியில போக விடாமல் பண்ணுவதற்காக பெருமாள் எடுக்கின்ற ஒரு அனுகிரக விசேஷம். ஆனாலும் கூட இந்த இடத்துல என்ன ஏற்படுதுன்னா, காராகிரகம் விபத்து திசான்னு, இந்த சரீரமே காராகிரகம் மாதிரி இருந்துருக்கு. காராகிரகே கனக சிங்கலையாபி பந்தகான்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாதிக்கிறேன். ஜெயில இருந்துருக்கச்சே, சிறைச்சாலையில இருந்துருக்கச்சே, தங்க சங்கிலியால கட்டி போட்டான்னு நாங்க மாத்திரம் சந்தோஷமா இருக்குமான்னா இருக்காது. இந்த பிராகிருதமான சரீரத்துல இருந்துருக்கிற வரைக்கும் பரிபூர்ணமான பகவத் அனுபவம் ஏற்படாது. அதனால நமக்கு இந்த சரீரத்தோட இருந்துருக்கிறது காராகிரகஸ்தானமாக இருந்துருக்கு சொன்ன. ஆனா இதுவே பிரீத்திக்கும் சோகத்துக்கும் காரணமாக இருந்துருக்குன்னு சொன்ன. அந்த மாளிகையினுடைய அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, இது ராவணனுடைய பவனமா போயிட்டேன்றதுனால சோகம் வருதுன்னு சொன்ன. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்துருக்கிறது, இது பிரீத்திக்கும் காரணமாகுது சோகத்துக்கும் காரணமாக ஆறுதுன்னு சொல்லி சொன்னார். சோகத்துக்கு காரணமா இருக்கிறது எப்படின்னாக்க, காராகிரகே கனக சிங்கலையாம் வந்தான்னு சொன்ன மாதிரி இந்த பரிபூர்ண பகவத் அனுபவத்துக்கு தடங்களாக இருக்கிறபடினால, இந்த சரீரம் காராகிரக ஸ்தானத்துல இருக்கிறபடினால இது சோகத்துக்கு காரணமாக ஆறுது. சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தர்மத்தை நாம அனுஷ்டிக்கணும்னாக்க அந்த சரீரத்தை நல்லபடியா வச்சிருந்தாதான் தர்மானுஷ்டானம் பண்ண முடியும். சரீரத்தை நல்லபடியா வச்சுக்காத போயிட்டோம்னாக்கா தர்மானுஷ்டானம் பண்ண முடியாது. குமார சம்பவத்துல அஞ்சாவது சர்க்கத்துல சொல்லி சொல்ற காளிதாசன் சொல்றா, ரொம்ப அழகா இருக்கும். பஞ்சாக்னி நாலு பக்கமும் நெருப்பு மூட்டிட்டு அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல நடுவுல நின்னுண்டு பார்வதி தபஸ் பண்ணுவா சிவபெருமான கணவனாக அடையணும்ன்றதுக்காக. அப்ப சிவபெருமானே வேற ஒரு ரூபத்துல வந்து பார்வதியோட பேசுவ, ஏமா இப்படி எல்லாம் உடம்ப வருத்திண்டு தபஸ் பண்ற, இந்த உடல் எல்லாம் வந்து இந்த உடலை வருத்திண்டு சரீரமே இல்லாத முடியாத போயிடுதுன்னாக்க எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியாத போயிடுமே, சரீர ரட்சணம்ன்றது எல்லாரும் செய்ய வேண்டியதுதான்னு சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி சரீரம்ன்றது தர்மத்துக்கு தர்மம் செய்வதற்கு முதல் சாதனம். சரீரம் இல்லாத எந்த காரியத்தை பண்ண முடியும் பண்ண முடியாது. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால இது தர்மம் பண்றதுக்கு சாதனமாக இருக்குன்ற முறையில ஒரு பிரீத்தி ஏற்படுறது. இதே பிராகிருதமான சரீரத்துல நாம இருந்துருக்கிறதுனால சரீரத்தோட இருக்கிறதுனால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தை பண்ண முடியாத ஒரு நிலை, பரிபூர்ண பிரம்மானுபவம் நமக்கு ஏற்படாத ஒரு நிலை என்பதனால சோகம் ஏற்படுறது.
எப்படி பிரீத்தி சோகம் ரெண்டத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அந்த லங்கையில வரைச்ச அந்த அரண்மனையும் அந்த லங்கையும் பிரீத்தி சோகத்துக்கு எப்படி காரணமாக இருந்திருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய சரீரம் பிரீத்தி சோகத்துக்கு காரணமாக இருந்திருக்குன்றத இந்த ஆறாவது ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். மகதா புண்ணிய பண்ணியன கிருதேயம் காயனௌஹு அப்படின்னு உபதேசம் பண்ற. நமக்கு இந்த சரீரமா இருக்கிற ஓடம் இருந்திருக்க இது எப்படி கிடைச்சது என்று கேட்டோம்னா, மகதா புண்ணிய பண்ணியன, கொஞ்ச நஞ்சம் புண்ணியம் பண்ணல, நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம், அது மொத்தத்தையும் அடகு வச்சு நமக்கு இந்த சரீரம் வந்திருக்கு. ஆகையால இந்த சரீரம் பாழா போறதுக்கு முன்ன உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்ச சாதனத்துக்கு உண்டான வழி அதை அனுஷ்டிச்சு நாம நல்ல கதியை அடையணுன்றதுக்காக உபதேசம் பண்ற. அந்த மாதிரி சரீரமும் பிரீத்தி சாதனமாகவும் இருந்த பிரீத்திக்கு விஷயமாகவும் ஆறுது, சோகத்துக்கு விஷயமாகவும் ஆறுது. அது லங்கை மாதிரி இந்த சரீரம்னு அர்த்தம் இருக்கு. ஏழாவது ஸ்லோகத்துல வரத்து இந்த ராட்சசனுடைய வீடு மாதிரி இருந்திருக்கு. ஈஷத்கோபாது சகித பவன இந்து சந்திக்த சூரியான் நித்யோதாரா மிருதுபிஹி அகிலைஹி நிஷ்குடே விருட்சவாட்டியும். இந்த ராவணனுடைய அந்த பூரத்துக்கு அந்த அசோகவனத்தை பத்தி சொல்லி சொல்ற. இங்க காத்து வேகமா அடிச்சாக்கா ராவணனுக்கு என்ன கோபம் வந்துருமோன்னு காத்து பயப்படுறதான். தீஷாஸ்மா துவாதப்பவதே தீஷோதே தி சூர்யா. இது பெருமாள் இடத்துல பயந்துட்டு காத்து சலிக்கிறது, ஒரு இடத்துல நிக்காமல் காத்து சலிக்கிறதுன்னு உபனிஷத் சொல்றது. துராத்மாவாக இருந்திருக்கிற ராவணன் இடத்துல பயந்துண்டு அந்த ராவணனுடைய இந்த அசோகவனத்துல உத்தியானத்துல வரத்தே காத்து மெல்ல மெல்ல வீசறதான். அதே மாதிரி சூரியனா சந்திரனான்னு தெரியாதபடி சூரியன் தன்னுடைய சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய பிரகாசத்தையும் ஔஷ்ணியத்தையும் அந்த சுட்டரிக்கிற தன்மையும் காண்பிச்சாக்கா ராவணன் கோபம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு சூரியனா சந்திரனான்னு தெரியாதபடிக்கு சூரியன் பிரகாசிக்கிறான் என்றெல்லாம் அந்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. எல்லா ரிசு காலத்திலையும் ஏற்படக்கூடிய புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் எல்லா சமயத்திலையுமே எல்லாமே கிடைக்கிறதா ஊரா இருந்துருக்கான். இதெல்லாம் இருந்துருக்கு. சீதாசோக ஜலன சகஜைகி தத்ர தீப்தாம் அசோகைகின்னு சொல்லி சொல்ற. சீதையினுடைய ஒரு சோகம், அந்த சோகமாகிற ஒரு அக்னி, அக்னிக்கும் காத்துக்கும் எப்பவுமே ஒரு நட்பு உண்டு. அந்த நட்புனால காத்துனால அந்த அசோகம் வந்து பிரகாசமாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப அந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனுமார் ஏற்கனவே போய் பிரகாசாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கே அந்த இடத்துக்கு நீ போனோம்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்த சொல்லிட்டு ராட்சசனுடைய ஒரு வீடுதான் சரீரமாக இருந்திருக்கு. இதுதான் சோகவனமாக இருக்கக்கூடிய ஹிருதயமாக இருந்திருக்கு. தஸ்ராபி தக்ரம் ககனம் விசோக தஸ்மின் எதம் தஸ் ததுபாதினு சொல்றபடினால அது உள்ளுக்குள்ள இருக்கிற எம்பெருமான் தான் இந்த சோகமே இல்லாத பரமாத்மாவனுடைய ஸ்தானமாக இருந்திருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஹிருதயம், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் இடைவெளிதான் சோகமே இல்லாத பெருமாளுடைய ஸ்தானமா இருக்கு. அதுதான் அசோகவனம், சோகம் இல்லாத அசோகவனமாக ரூபணம் பண்ற. ஜீவனுக்கு அந்த அசோகவனத்துல இருந்திருக்க சீதா பிராட்டி இருக்கா. ஜீவனுக்கு வந்தேனிதான் சோகம்ன்றது, இயல்பா சோகம்ன்றது கிடையாது. ஆகையால
ஸ்வரூப்பேன அதுக்கு சோகம் இல்லாததுனால இந்த ஜீவனும் இந்த அசோகவனத்துல இருந்துருக்கு. இந்த விரக்ஷவாட்டி அந்த உத்தியானவனம் இருந்துருக்க இந்த ஹிருதயத்தை சுத்தி எத்தனையோ நாடிகள்லாம் இருந்துருக்கு. அந்த நாடிகள் மாதிரிதான் அங்க இருக்கிற விரக்ஷங்கள்லாம் அங்க இருந்துருக்கு. இது எல்லாம் இந்த நாடிகள் எல்லாமே ஹிருதயத்தை சார்ந்து இருக்கிறபடினால இது எல்லாம் விரக்ஷவாட்டியா இருக்கக்கூடிய இடத்துல இது எல்லாம் மரங்கள் எல்லாம் அந்த அசோகவனத்துக்குள்ள அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். இப்ப இந்த இடம் இருந்திருக்க ஜீவாத்மாவுக்கு சொப்னஸ்தானமாக இருந்திருக்கு. ஹிருதயத்துல வந்து ஜீவாத்மா என்ன பண்றதுன்னு கேட்டேன். இப்ப அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு வெவ்வேறு நிலைகள்லாம் உண்டு. ஜாகிரத அவஸ்தன்னு மூச்சுட்டு இருக்கிறதுனால சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, மூர்த்தி அவஸ்தை, மரணம் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுறது. சொப்னாவஸ்தையில வரைச்சே எம்பெருமான் அவாவாளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப பல பல வஸ்துக்களை சிருஷ்டி பண்ற சொப்னத்துல புண்ணியம் பண்ணிதமான பெரிய மாட மாளிகையில பெரிய கௌரவமா நம்ம விசேஷமான ஸ்தானத்துல இருக்கிறதா ஒரு சொப்னமானா வருது. பாபம் பண்ணிதமான சொப்னத்திலையும் பாம்பு கடிக்கிற மாதிரி நரக அனுபவம் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு நிலை ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த இடத்துல அசோகவனத்துல எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, இப்ப நிலையற்ற ஒரு தன்மை, ஒரு சொப்னத்துல இருக்க மாதிரி சில நிகழ்ச்சிகள், அது விபரீதமான நிகழ்ச்சிகளாகவும் சில சமயத்துல வருது, சிலது நல்லதாகவும் வருது. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். அதே மாதிரி பெருமாள் இருந்திருக்கிற அந்த சுஷுப்தி தசையில வரைச்சே பெருமாளோட இந்த ஜீவாத்மா சேர்ந்துடுறது. அப்ப சேர்ந்திருக்கச்சே பரமேஸ்வரியத்தை அனுபவிக்கிறது. அப்போ இந்த புறம்பே உள்ள பூதங்கள்னால வரக்கூடிய சிரமங்கள்லாம் நமக்கு தெரியாது. அந்த ரீதியில்தான் இந்த இடத்துல சூரியன் சந்திரனாட்டும் பிரகாசிக்கிறது அப்படின்றதுனால சூரியனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஔஷ்ணியம்லாம் நமக்கு உணர்வுட்டாத பண்றது அந்த பெருமாளோட சேர்ந்து இருக்கிறபடினாலன்னு அர்த்தம். இது எல்லாமே ஆச்சாரியால் நமக்கு காண்பிச்சு கொடுத்த வழி. நீ போறதுக்கு முன்ன, ஹம்சம் போறதுக்கு முன்ன ஹனுமாரே அந்த இடம் அடையப்பட்டு அந்த இடத்துல மொத்தத்துக்கும் அங்க சீதா பிராட்டி ஜீவனுக்கு ஒரு ஆப்யாயனம் பண்ணி எல்லாம் பண்ண ஒரு இடம் அது. ஆப்யாயனம்னா ஒரு நன்வார்த்தை சொல்லி நீ விசாரப்படாத, நான் சீக்கிரமா உனக்கு நல்லது ஏற்படுத்துறேன்னு எல்லாம் சொன்ன இடம் அது. இந்த சரீரமாக இருந்தாலும் கூட ஆச்சாரியானுகிரகத்தினால கால விசேஷத்துல நமக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதையும் தெரியப்படுத்துவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளதுன்னு ஒரு திருவள்ளம். அடுத்த ஸ்லோகத்துல வரைக்கு இது 8வது ஸ்லோகம். சத்யாமன்யை வியதி விஹகை சார்த்தம் ஆனந்த நிக்னை ஸ்தானே ஸ்தானே நிஹிதநயன வர்த்தயன் மண்டலானி திரக்ஷ்யசி ஏகாம் ஜனகதுஹிதுஹு சௌமிய துர்ஜாத பந்தும் நெஸ்தாகல்பாம் க்வசன விடபே சிம்சுபாம் சாந்திர சாக்காம். அந்த சிம்சுபா விரட்சத்தின் கீழே சீதா பிராட்டி இருந்திருப்பார். அந்த சிம்சுபா விரட்சத்துல தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் அதை ஒரு மூட்டை கட்டி அதில் தொங்க விட்டுட்டு இவ அங்கே இருந்துருப்பா, சீதா பிராட்டி இருந்துருப்பான்றத 8வது ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. இப்ப இந்த சிம்சுபா விரட்சத்தை சொல்லச்சு. இந்த சிம்சுபா விரட்சம் ஹிருதய மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்றது. சிம்சுபா தேயம் இதுதான் ஹிருதய வியோமமாக இருந்திருக்கு. ஹதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமாக இருக்கு. அதுல ஒரு அது உள்ளதான் அந்தர்யாமியும் இருந்திருக்கு.
அங்கேதான் பரமான எழுந்தருள் இருந்திருக்க. அப்போ வியதி விஹகாக அப்படின்னா சஸ்யாந்தே சுஷிரகம் சூக்ஷம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் சொல்லிச்சு, சுஷிர ரூபமாக இருந்திருக்கிற ரொம்ப ரொம்ப அல்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், தஹரோஸ்மின் அந்தர ஆகாசகான்னு சொல்லக்கூடிய ஆகாசம், அதுக்குள்ளேயும் சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த ஹிருதயம் அது சின்னதா இருக்கு, அது உள்ள ஒரு குட்டி ஆகாசமா இருக்கு, அங்கதான் பெருமாள் எழுந்தருள் இருக்கு, அங்கதான் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சந்தோஷஸ்தானமாக இருந்திருக்கு. ஆகையால மச்சித்தா மத்கத பிராணாகா போதையந்த பரஸ்பரம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாரும் யார் மகான்களாக இருந்திருக்கிறவா, யாரெல்லாம் எம்பிரமாண்டத்துல பிரீத்தியோட இருந்திருக்காளோ அவள்லாம் எல்லாருக்கும் சுபார ஆச்சரியமான பெருமான் சேவை, நீங்க எல்லாம் இதை இழக்க கூடாது, இது வந்து சேவிக்கணும், அற்புதமான சேவைன்னு எல்லாம் கொண்டாடிட்டு சொல்ற மாதிரி இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய உபதேசம் ஹனுமாருடைய உபதேசம் எல்லாம் ஏற்படுறது. இந்த உபதேசம் எல்லாம் ஏற்படுறது இதுக்கு ஒண்ணு அதோட இல்லாத இந்த சித்தத்துல இருக்கக்கூடியது, இந்த சிம்சுபா விருட்சத்துல ஒரு மூட்டை கட்டி வச்சிருக்காளே ஆபரணத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்காளோ, அந்த ஆபரணங்கள்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கிறதுன்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பத்தனா இருந்திருக்கிறவன் இந்த மத்தியத்துல இருந்திருக்கச்சு, அதாவது இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் அலங்காரமாக இருக்கிறது என்னன்னா சத்வாதி குணங்கள் தான், அந்த குணங்கள்லாம் அதுதான் ஆபரணம், மனுஷனுக்கு ஆபரணம், அந்த ஆத்ம குண ரூபமான ஆபரணங்கள் எல்லாமே இந்த ஜீவாத்மாவை சார்ந்து இருக்கு. அது எம்பெருமானிடத்திலேயே மனசை வைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிற அப்படின்னால இந்த சிம்சுபா விருட்சத்துல இருந்துருக்குன்னு இந்த ஆபரணங்கள்லாம் சத்துவகுணங்கள்லாம் அந்த இடத்துல இத சார்ந்து இருக்குன்றத தெரியப்படுத்துறதாக அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்ற. இதுக்கப்புறமா இந்த கற்பக விருட்சம் எப்படி சகல பலன்களையும் கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த சிம்சுபா விருட்சம், இந்த சிம்சுபா விருட்சத்துல தானே இது எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருக்கா, இது பெருமாள் ஸ்தானமாக இருந்துட்டு பெருமாள் சகல பலன்களையும் கொடுக்கிறவராக இருந்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. துர்ஜாத பந்துன்னு சொல்ற, ஆயாசமாக இருக்கிற காலத்துல அந்த ஆயாசத்தை போக்கடிக்கக்கூடியவனாக இருந்திருக்கவன் அவதான் பந்துவாக இருந்திருப்பான். அப்போ இந்த சுகமாக தூங்கிறது எங்க, பரமாத்மாவனிடத்துல ஜாகிரம் அந்த சமயத்துலாம் வந்து உழைக்கிறான், உழைக்கிறதுனால கஷ்டப்படுறான், அந்த கஷ்டத்தினால வர ஆயாசம் ஆயாசத்தெல்லாம் போக்கடிக்கிறது எப்பன்னா சுசுப்தி திசையில எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான். ஆகையால இந்த இத்தனை நாள் வரைக்கிற பரம்பரையா லயிச்சுட்டான், இப்ப பெருமாளிடத்துல லயத்தை அடைஞ்சு சுஷுப்தி திசையில பெருமாளிடத்துல லயத்தை அடையிறதோட மட்டும் இல்லாமல் அந்த சிம்சுபா விருட்சம் தான் வந்து சகல பலத்தையும் கொடுக்கிற பெருமாளாகவும் இருந்திருக்கு. இது சாந்திர சாக்கார்னு சொல்லி அந்த பெருமாளுடைய திருக்கைகள் மாதிரி திருக்கைகளுடைய சிம்சுபா விருட்சம்னு தாத்பரியம் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கு. எட்டாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கோம், ஒன்பதாவது ஸ்லோகம் மூலே சசியாக கிமபி சவன க்ஷேத்ர சம்ஸ்கார ஜாதம் எத்திர குவாபி ஸ்திதமதி சகே திராசஹீனம் மகிம்னா காலே தஸ்மின் கதமபி மயா வீரிய சுக்கேன லப்தம் திருஷ்யம் தத்தே தினகர குல தியோதகம் திவ்ய ரத்னம். அந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே ஒரு திவ்யமான ரத்னம் இருக்கிற சீதா பிராட்டி ஆகிற ரத்னத்தை நீ பார்க்க போறேன்னு சொல்லி சொன்ன. அந்த ரத்னத்துல தோஷம் இருந்தாக்க அந்த ரத்னத்துக்கு இழப்பும், அப்பொழுது இல்லாத ரத்னமாக இருந்திருக்கான் சீதா பிராட்டின்னு சொல்லி சொல்றான். என்னுடைய வீரிய சுல்கமாக
அந்த தனுர்பங்கம் பண்ணி பெற்றவளாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி இப்ப அந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே இருப்பான். அவளுக்கு அவள் தான் இந்த சூரிய குலத்துக்கே ஒரு ரத்னமாகவும் இருந்திருக்கிறவள். அவளும் நீ பார்க்க போறேன்னு ஒன்பதாவது ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழேன்னு சொல்ற மாதிரி இங்க ஆத்மா இருந்திருக்கு. அத ஆச்சாரியால் பண்ணின உபதேசம் மூலமாக ஆத்மாவை யசாவத்தா தெரிஞ்சுக்கிறது. யசாவத்தா தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆத்மா சுதந்திரன் இல்லை, சரீரமே ஆத்மா இல்லை, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதாக இருந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் எப்படி தெரியும் நம்மளா தெரிஞ்சுக்க முடியாது, ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்திருக்கே அதுதான் திவ்ய ரத்னம், பெருமாளுக்கே ரத்னம் மாதிரி இருந்திருக்கு. மணிவரை யுவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகான்னு சொல்லிருக்கு. பெருமாளுக்கு கௌஸ்துப ஸ்தானியமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. இந்த ஆத்மஸ்தானத்தை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான் திரட்சசி ஏனாம். அந்த கௌஸ்துபத்தை ரத்னத்தை நீ பார்க்க போறேன்னு சொல்றது இருந்திருக்க ஆச்சாரியானுகிரகத்தினால நமக்கு இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம் நமக்கு ஏற்படுறதுன்னு அர்த்தம் இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துல இருந்துட்டே கூட, இது ராவணனுடைய க்ஷேத்திரமா இருந்தா கூட, நம்மளுடைய சரீரம் பிராகிருதமான சரீரமா இருந்தாலும் கூட அங்கேயும் ஒரு ரத்ன விசேஷம் இருந்திருக்குன்ற மாதிரி இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக ஆத்மாவுன்னு ஒண்ணு இருக்குன்றது நாம தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட ஒரு அதுலயும் பெருமாளிடத்துல பக்தியோட கூட இருந்திருக்கிறவன் அப்படிப்பட்ட பாகவதோத்தமாளாக இருந்திருக்கவன பார்த்தோம்னாக்க அவதான் இந்த மனுஷிய குலத்துக்கே ரத்னம் மாதிரி இருந்திருக்கவா. அப்படிப்பட்ட பாகவதோத்தமாளை பார்த்து நாம அவளிடத்துல பக்தியோடையும் அவளுக்கு நாம சேவை பண்றதுல ஈடுபாடுடையவர்களாகவும் இருக்கணும் என்பது இந்த ஒன்பதாவது ஸ்லோகம் மூலமாக தெரியப்படுத்துற. பத்தாவது ஸ்லோகம் இருக்க அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த பத்தாவது ஸ்லோகத்துல வரைச்சே சாமே திருஷ்டிஹி, சாமே திருஷ்டிஹி திசைகர நயனால் சன்னதப்ரூஹு சுகேசி தன்வி துங்க தனபரணதா தத்த ஜாம்பூன தாபாம். சாமே திருஷ்டிகின்னு சொல்லி சொல்ற ராமன் சீதா பிராட்டிய. சீதா பிராட்டி தான் தனக்கு கண்ணாக இருந்திருக்கா அப்படின்னா, சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு சொல்றதுனால எல்லா இந்திரியங்கள்லயும் கண்ணு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அந்த கண்ணு ஸ்தானத்துல சீதா பிராட்டி இருந்திருக்கான்றத சொல்ற. அதே ரீதியில நாம இப்ப பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கு ஜீவாத்மா ஜானி சுவாத்மைவமே மதம் என்று சொல்ற. உதாரண சர்வேவேதே ஜானி சுவாத்மைவமே மதம்னு இந்த ஜானிகளாக இருந்திருக்கிறவள்லாம் தனக்கும் ஆத்மாவாக தான் நினைக்கிறேன்னு அர்த்தம். என்ன இதுல என்ன விசேஷம் என்னன்னு கேட்டா, நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் பெருமாள் எல்லாருக்கும் ஆத்மாவா இருந்திருக்கு, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாக திகழ்கின்றனன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். வஸ்துகத்தியில பெருமாள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தான் தான் இந்த ஞானிகளாக இருக்கிறவர்களுக்கு சரீரமா இருந்து தனக்கு ஆத்மாவாக ஞானிகள் இருக்கான்னு பெருமாள் நினைக்கிறாராம். சாமே திருஷ்டிகின்னு பெருமாள் சாட்சா ராமனே சொல்றதுனால இந்த ஜானி துவாத்மைவமே மதம்னு சொல்லக்கூடிய இந்த கீதாச்சாரியன் பண்ணின உபதேசமானது இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லப்பட்டது என்பது ஒரு ரசமான ஒரு விஷயம். இப்படி நாம பத்து ஸ்லோகங்களுக்கு வேதாந்த அர்த்தங்களை நாம பார்த்தோம். இதே மாதிரி மீதி ஸ்லோகங்களுக்கும் வேதாந்த அர்த்தங்களை பார்க்கணும்.
இது அடுத்த உபன்யாசத்துல வேதாந்த அர்த்தங்களை பாக்குறதோ இல்ல இதனுடைய கவியினுடைய திருஷ்டியில எப்படி 24வது ஸ்லோகத்துல இருந்து அர்த்தம் சொல்றாரோ அதையோ நம்மும் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஆச்சாரிய கட்டாட்சம்ன்றது நமக்கு ரொம்ப அவசியமாக இருந்திருக்கு. அதுவும் பிராட்டி மூலமான ஒரு கட்டாட்சம் தேவை. அந்த ஆச்சாரியாலும் பிராட்டியை தான் முதல்ல சரணமாக அடைகிறார்கள். அவள் மூலமா தான் பெருமாளையே சரணமாக அடைகிறோம். ஆகையால ஆச்சாரிய அனுகிரகம் பிராட்டி அனுகிரகம் இவைகளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஸ்கார.